எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஜவ்வரிசி பாயசம் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் சர்க்கரை, ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் அளவு நெய், பால், தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுட்டுடுச்சு, இப்போ ஜவ்வரிசி போட்டுக்கலாம். ஜவ்வரிசி போட்டாச்சு, இது நல்லா அப்படியே வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளார ஏலக்காய் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி வெந்து மேலே மிதங்கிட்டு பாருங்கள். இப்படி வந்தவுடனே எடுத்துடலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், பால் ஊற்றி நல்லா கொதிச்சிச்சு, ஜவ்வரிசி பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சோம்ல, போட்டுக்கலாம். நல்லா தொடங்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா தழுவி விட்டுருக்கேன், சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டேன், ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நெய் ரொம்ப தேவைப்படாது, 2 டீஸ்பூன் அளவு நெய் இருந்தால் போதும். நெய் சுட்டுச்சு, முந்திரி திராட்சை போட்டிருக்கேன், முந்திரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டேன், பாயசத்தில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், முந்திரியெல்லாம் வறுத்து போட்டாச்சு. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். சிட்டிக்காய் உப்பு சொன்ன இல்லைங்களா, அது கடைசியாக போட்டுக்கணும். அது எதுக்குன்னா சர்க்கரை தூக்கலாக கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பாயசம் செய்யும்போது எப்பயுமே 1 சிட்டிக்காய் அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.